ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபியும் தயிர் சாதமும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான முருங்கை கிடச்சிருக்கு. இப்போ முருங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் போதும். அடுத்து முருங்கை கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 3-4 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடியை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பார்த்தோம்னா உதிரியாக இருக்கிற சாப்பாட்டுக்கு தயிர் எப்படி தாளித்து சேர்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிற தயிர் தாங்க. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நான் மேலே இருக்கிற ஏடோடு தான் எடுத்து சேர்த்துருக்கேன். தயிர் கட்டியாக இருக்குன்றதால ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணிட்டா கட்டி இல்லாமல் உடஞ்சி வந்துடும். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க தயிருக்கு தேவையான தாளிப்பு. நம்ம அடுத்து தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா முருங்கை மசாலாவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்காவை கழுவிட்டு நம்ம தக்காளி வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். மொத்த முருங்காவும் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். முருங்காய் பச்சை வாசம் போன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அடுத்து முருங்கை மசாலாவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். வேர்க்கடலையை பார்த்தோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா முருங்கை மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம செமி கிரேவியாக செய்ய போகிறோன்றதால ரொம்ப தண்ணி சேர்க்கல. நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடியை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் குழம்ப. முருங்கைக்காய் கிரேவிக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே இதோடு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையெல்லாம் நான் எள்ளு சேர்க்குற வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. இதில் எள்ளு சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்ம பூண்டு இப்படி சேர்த்து அரைச்சி சேர்க்கும்போது அதோடய வாசமும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் பூண்டோடு சேர்த்து வாசமாக நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ தண்ணி நல்லா சுண்ட விட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு, சுத்தமாக தண்ணி வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா தண்ணி இறுகி போகிற அளவுக்கு வைக்கலாம். அடுத்து கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பச்சை வாசம் போன பிறகு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட மஞ்சள் தூள் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தாளிப்பை எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தயிர் தாளிச்சாச்சு.
நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் இந்த முருங்கைக்காய் மசாலா வச்சுட்டு தாளித்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியும் செய்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.